அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் பேசுகிறேன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் மூலமாக நம்ம இந்த சீரீஸில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக கலந்தாய்வு அட்மிஷனை பற்றி, அதாவது கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷனை பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம். இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் ஒவ்வொரு காலேஜை பற்றி, இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது, அதாவது இன்றைக்கி ஸ்டேட்டஸு, அதாவது இன்றைக்கி தேதி என்ன, 14ஆம் தேதி, டிசம்பர் 14ஆம் தேதி ஸ்டேட்டஸ் பார்க்குறப்ப ஸ்பெஷல் கேட்டகரிக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலாம், ஐ மீன் ஸ்டார்ட் பண்ண சொல்லி இப்போ வந்துரு கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்தாச்சு. அவங்களுக்கு கவுன்சிலிங் 23ஆம் தேதி ஆரம்பிக்குது, டிசம்பர் 23. அடுத்தது ஜென்ரல் கவுன்சிலிங் வரும். அதுக்கு முன்னால் நம்ம இந்த காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, எப்படி இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் பொழுது இதில் ஆன்லைன் அப்ளை பண்ணும் பொழுது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பர்பஸ் ஆஃப் வீடியோ. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்க பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட், ஷேர், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வெட்டர்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சேலம், அந்த காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? இந்த காலேஜில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி என்ன? இந்த காலேஜோட வெப்சைட் நேம் பார்த்திங்கன்னா வெட்டர்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சேலம். அஃபீஷியல் வெப்சைட் tanuvas.ac.in/uvtrc_slm.html வெப்சைட் பார்த்துக்குங்க. இதில் உள்ள பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய ஹிஸ்டரி என்ன, கேட்டிலாப் யூனிவர்சிட்டி ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் சென்டர் ஈரோடு. இது ஒரிஜினலாக ஈரோடில் இருந்ததுங்க, கேட்டிலாப் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பேரில். அதை கொஞ்சம் நேமை மாற்றி யூனிவர்சிட்டி ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் சென்டராக நேம் சேஞ்ச் பண்ணி, தென் சேலத்துக்கு 25/11/1994 ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஈரோட்டிலேருந்து சேலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ இட் இஸ் 5th வெட்டர்னரி காலேஜ். இப்போ இதனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா 5th வெட்டர்னரி காலேஜ் தமிழ்நாட்டில், அது டனுவாஸ் கண்ட்ரோலில். அதில் இப்போ எங்கே இருக்குது, தலைவாசல் கூட்ரோடு சேலம், சேலம் டிஸ்ட்ரிக்ட்டுங்க அந்த லொக்கேஷன் இருக்கிறது. டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா 77.98 ஏக்கர் 78 ஏக்கர் லேண்டில் இந்த காலேஜ் இருக்குது. இது வந்து புது காலேஜ், அதாவது பழைய காலேஜ் தான், பட் பிளாக்ஸ் எல்லாம் புதுசாக பண்ண போகிறாங்க, அப்படி என்னென்னங்கிறதெல்லாம் அதை பார்க்கலாம். அடுத்து இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போகிறது காலேஜ் வாஸ் இஸ் லேடன் 9/9/2020. நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து 9/9/2020 ஃபவுண்டேஷன் ஸ்டோன், புது காலேஜ், புது அந்த அட்மாஸ்பியரு, புது அட்மின் பிளாக்லாம் ரெடி பண்ணுறதுக்காக ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ப்ரொப்போஸ்டு காலேஜ் வில் ஹேவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, 8 அகாடமிக் பிளாக்ஸு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு, லைப்ரரி பிளாக்கு, கேன்டீனு. ஸோ இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே அந்த புது பிளாக்கில் வரப்போகுது. இதில் வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம். ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தப்போ வெல் எக்யூப்டு ஆடியோ வீடியோ அண்ட் மல்டிமீடியா ஃபெசிலிட்டிஸ் இருக்கான். அடுத்து லேபரேட்டரி வித் பேசிக் எக்யூப்மெண்ட்ஸு. அடுத்து இன்ஃபர்மேஷன் சென்டர் வித் இ கனெக்டிவிட்டி, அதாவது இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. லைப்ரரி வித் லேட்டஸ்ட்டு சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ், இதெல்லாமே இருக்குது. அப்புறம் டெமான்ஸ்ட்ரேஷன் யூனிட் ஆஃப் அசோலா கல்டிவேஷன் அண்டு ஃபாடர் பிளாட்டுன்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் யூனிட் இருக்குதுங்க. இதை பற்றின விளக்கம் வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் உள்ளே போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் என்ன டீட்டெயில் அதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பிக்சர் இது தான் சேலம் வெட்டர்னரி காலேஜோட என்ட்ரன்ஸ் பிக்சர். இது அங்கே உள்ள அந்த போல்ட்ரி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இது நிறைய பிக்சர்ஸ் கிடைக்கல, காரணம் என்னென்னா புது காலேஜ் அப்படின்னால. ஸோ நம்ம நேராக அடுத்த விஷயத்தை பார்ப்போம், என்ன கோர்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. பிவிஎஸ்சி அண்டு ஏஹெச்சு அந்த கோர்ஸ் தாங்க. இப்போ 5.5 ஹவர்ஸ் டிகிரி கோர்ஸ் மட்டும்தான், ஏன்னா புது காலேஜ்னால நம்ம மாஸ்டர் டிகிரி பற்றி இன்ஃபர்மேஷன் இல்லை. கண்டிப்பாக இருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சதுன்னா சொல்கிறேன். இருக்குது. அடுத்ததாக இன்டேக் எவ்வளோ எடுக்க போகிறாங்க, 40 சீட் எடுக்க போகிறாங்க இந்த வருஷத்துக்கு தான். அது இந்த பர்மிஷன் ஏன் ஸ்டார் போட்டிருக்குன்னா பர்மிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கிடைச்சதுன்னா. அடுத்து ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தோம்னா 15 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்களோட டீச்சிங் ஸ்டாஃபு, நான் டீச்சிங் ஸ்டாஃபு இன்ஃபர்மேஷன் சரிவர எனக்கு கிடைக்கல. அது கண்டிப்பாக இருப்பாங்க, எக்ஸிஸ்டிங் காலேஜ்னால இருக்குது, அந்த டீட்டெயில் எனக்கு கிடைக்கல, மன்னிக்கவும். அடுத்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இது காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் தான், ஸோ கவர்மெண்ட் ஃபீஸு தான், அதனோட மாற்றம் இல்லை. ஃபஸ்ட் இயருக்கு 22,000, செகண்ட் அண்ட் தேர்ட் இயருக்கு 18,000, ஃபோர்த் இயருக்கு 27,000, இன்டர்ன்ஷிப்புக்கு 12,000. அது இது அடுத்து பார்த்தீங்கன்னா
இந்த காலேஜ் நான் இதில் காட்டியிருக்கேன், உங்கள் ப்ராஸ்பெக்டஸில் அந்த காலேஜ் பற்றி எங்கே இருக்குன்னு காட்டியிருக்கேன். அது ஜஸ்ட் ரவுண்ட் அப்பு. ஃபீஸ் பாருங்கள், கவர்மெண்ட் ஃபீஸ் தான் அந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே இருக்குது. நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கவுன்சிலிங் போலது இந்த காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது, கோர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். பை பை.